சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பெஷலாக வந்து ஒரு சுவையான மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன், வாங்க பார்க்கலாம். அதாவது தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ மட்டன் வந்து 1.5 கிலோ ரைஸுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 400 கிராம் வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 50 கிராம் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பட்டை வகைகள் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 15 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து சில்லி பவுடரு, கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதாவது இஞ்சி 400 கிராம், பூண்டு 400 கிராம், சின்னமன் ஸ்டிக் 5 பீஸு, ஏலக்காய் 5 பீஸு, கிளவ் 10 பீஸு, 1 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி 1 கட்டு, 3 எலுமிச்சம்பழம். இப்போ சட்டியை காய வச்சு அதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு 150 மில்லி எண்ணெய் போல் ஊற்றியிருக்கேன் நான். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம். அதில் பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணியிருக்க வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா சுருள் வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வர்ற வர வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருந்ததை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்குவோம். பாருங்க எண்ணெய் பிரியற அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ வந்து மிளகாய் பொடியும் மல்லிப்பொடியும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை, புதினா தழை ரெண்டையும் வந்து இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா தக்காளி வந்து கரையிற வர நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். கூடவே 1 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வந்து மட்டன் வந்து நல்லா வேகணும். ஸோ 10 நிமிஷம் வந்து நல்லா மூடி வச்சிடலாம். மட்டன் வேகட்டும். பாருங்க இப்போ மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
தண்ணியோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.5 கப் தண்ணி 1 கப் ரைஸுக்கு வந்து ஊற்றணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு, இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸை சேர்த்துக்கலாம். ஸோ அரிசி வந்து ஒன்னோட ஒன்றா ஒட்டாது. இப்போ பாருங்க நல்லா வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த சமயத்தில் வந்து தம் போடலாம், அதாவது கங்கு எடுத்து மேலே போட்டு பரப்பி வச்சிடலாம். தம் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது இருக்கணும், அப்போ தான் தம் கரெக்டாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையில் மட்டன் பிரியாணி தயாராகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருக்குது, ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுங்க. Thank you for watching.